தவளம் தேனி மாவட்டமா தென்றல் தவளம் தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் இருக்கோம். இது வந்து கல்லாறு 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 தண்ணி எங்கேருந்து வருது? பல அடிவாரத்துலேருந்து பேரிச்சத்துலேருந்து வருதா? பேரிச்சம் தண்ணி அது கொடைக்கானல் தண்ணி. இந்த கொடைக்கானல் தண்ணி வந்து இங்கே பெரியகுளத்துக்கு வருது. கொடைக்கானல் தண்ணி அந்த பேரிச்சம் தண்ணி தான் பெரியகுளத்துக்கு வந்து குடிநீருக்கு சப்ளை பண்ணுதாங்க. இதை நம்பி தான் அவங்க இருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ செழிப்பான ஏரியா. நீங்கள் இந்த கல்லாறு சோத்துப்பாறை எங்கே இருக்குது? இங்கேருந்து 9 கிலோமீட்டர் சார். இங்கேருந்து 9 கிலோமீட்டர் போனீங்கன்னா சோத்துப்பாறை, மலை அடிவாரம், மேற்கு தொடர்ச்சி மலை, எஸ்பெஷலி மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ இதுலேருந்து முறை தண்ணி இந்த போதுக்கண்ணே கல்லாறு சோத்துப்பாறை எங்கேருந்து வருது? அகமலையிலேருந்து வருது. அகமலையா கண்ணக்கரை? கண்ணக்கரை. ஓஹோ, கண்ணக்கரையை தாண்டி அகமலை, அங்குள்ள தண்ணி இங்க வருது. ரெண்டு கல்லாறு வழியா வருது. எங்கே ஜாயிண்ட் ஆகுது? இடையில கல்லாறும் அந்த கொடைக்கானல் பேரிச்சாரும். பேரிச்சம் தண்ணி தானே? இதுல இன்னொரு ஆறு தனியா இருக்கு சார், அது வந்து கும்பகரை. கும்பகரை அருவி, அது அங்க போய் ஜாயின் பண்ணும். அது இதுல ஜாயிண்ட் ஜாயிண்ட் ஆகாது. இடையில இன்னொரு மலை. ஓஹோ, இன்னொரு மலை. சரி சரி. இப்போ இந்த இது வந்து பெரிய குளத்துக்கு குடிநீர் இருக்கான்னு பாருங்க. உயிரோட ஐயோ இப்போ மயங்கி இருக்கோம். காப்பாத்துங்க. ஏய் கண்ணூட்டி பாருங்க. ஏய் இதான் குடிநீர் சப்ளைக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த வழியாக பெரிய குளம், தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இன்றைக்கி பெரிய குளம் இருக்குன்னா இந்த கல்லாறு. கல்லாறு, இது கல்லாறு. இங்கே வா, நாங்கள் இப்போ கல்லாறில் இருக்கோம். கண்ணூட்டி பாருங்க, ஒரு கண்ணூட்டி நீ ஒரு கண்ணுக்குட்டிங்க வந்து பாருங்க. அதை காப்பாற்ற போகிறாங்க. எடுத்துடலாமா ஐயா? அப்போ இந்த கண்ணுக்குட்டி ஆமாம். இந்த மரம்லாம் சாஞ்சி கிடக்கு பாருங்க. ஏற்கனவே வந்த வெள்ளத்தில் இந்த மரம் சாஞ்சி கிடக்குது. இந்த நாணல்லாம் அப்படியே வளைஞ்சு கொடுக்க பாருங்கள். நாணல் நாணல் ஒன்றும் ஆகலை, வளைஞ்சு கிடக்கு. அப்புறம் வெயில் வந்தோடனே சரியாயிரும். நாணல் மாதிரி நம்ம பணிந்து வணங்குவோம் நீர்நிலைகளை. இந்த நீர்நிலைகளை பார்த்து அந்த நாணல் வந்து அப்படி பணிஞ்சிடுச்சு. திரும்ப வெயில் வந்தோடனே அது எங்கே நிற்கும்?